Hi friends, welcome to Amman Shopping in Vanga Palagalam. இன்னைக்கு நம்ம சேனல்ல டெக்குபேஜ்ல ஒரு பேங்கிள் பண்ணி பார்க்கலாங்க. சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் உடன் பேங்கிள் நான் எடுத்துக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து பேப்பர் நாப்கின் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒயிட் பெயிண்ட், ஒரு ஃபிளாட் பிரஷ். இது வந்து பாத்தீங்கன்னா உப்பு காயதம். இது எதுக்கு எடுத்துக்கேன்னா நம்ம உடன் பேங்கிள் வாங்குறோம்போது கொஞ்சம் சொர சொரன்ற அந்த மாதிரிலாம் வரும். ஸோ நம்ம ஹோல்சேலெல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷோட கிடைக்காது. ஸோ கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறதுங்க, செதில் செதில் மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து சரி செய்கிறதுக்காக தான் இந்த உப்பு காயதம். அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பேங்கிள் ரொம்ப அழகாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை சரி பண்ணிக்கலாங்க தேய்ச்சி. இந்த மாதிரி தேய்ச்சி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் தனியாக ஏதாவது பேலட்டில் எடுத்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அப்படி இல்லை, பேலட் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி வாட்டரில் நம்ம ப்ரஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு, ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன் நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு, அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பெயிண்ட்டை டிப் பண்ணி நீங்கள் அப்படியே அடிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி தாங்க ரெண்டு அல்லது மூணு கோட் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பாட்டில் கலர் அப்படியே பியூராக கிடைக்கும். ஸோ நான் இது உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு கோட்டு வந்து அடித்து காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட் அடிங்க. அதே மாதிரி செகண்ட் கோட் அடித்து காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேர்ட் கோட் அடிங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக அழகாக வரும். ஸோ இது உங்களுக்கு நான் ஒரு கோட் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ நான் இதில் ஒரு கோட்டு கொடுத்துருக்கேங்க பேங்கிள் மேலே. ஸோ இது காயட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த பேப்பரை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டுவேன். ஸோ நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்தோன்னா நம்ம பேப்பர் பார்த்திங்கன்னா இதில் மூணு லேயர் இருக்கும், தெரியுதுங்களா? இது ஃபஸ்ட் லேயர். இது நமக்கு தேவைப்படாது, ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு லேயர் இருக்கும். சாரிங்க, நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போதே எனக்கு ரெண்டு லேயர் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி நம்ம டிஷ்யூ பேப்பரில் த்ரீ லேயர்ஸ் இருக்கும். இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயருங்க, பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போதே ரெண்டு லேயர் ஒட்டுக்கா சேர்ந்து வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த டிசைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எந்த டிசைன் உங்களுக்கு பேங்கிளில் நீங்கள் ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா ஷேப் பண்ணி. ஸோ நான் இந்த ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இந்த குட்டி ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கட் பண்ணிவிட்டு நான் இதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒயிட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் நெருக்கி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் ஒயிட் பேப்பர் இருக்கிற மாதிரியே நீங்கள் எல்லாம் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஒட்டி கட் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் ஒயிட் கலர் விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை பத்திரமா ஒரு வெயிட் மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ பேங்கிள் வந்து நான் 3 கோட்ஸ் அடித்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி. ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த பேப்பர்ஸ் ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபெவிபாண்ட் இருக்கு இல்லைங்களா, ஃபெவிகால் இல்லை ஃபேப்ரிக் க்ளூ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து லைட்டாக வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் லைட்டாக அப்ளை பண்ணி இதை வந்து அப்படியே ஒட்டிடுங்க. இந்த சுருக்கெல்லாம் இல்லாத மாதிரி அப்படியே ஒட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா வரும். நல்லா இந்த மாதிரி சுருக்கம் இல்லாம, சுருக்கம் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு பெயிண்ட் பண்ண மாதிரி தெரியாது. ஜஸ்ட் வந்து என்ன சொல்கிறதுங்க, ஏதோ ஒட்ட வச்சுருக்கோங்கிற நல்லா தெரிஞ்சிடும். அதனால் இந்த சுருக்கம் இல்லாமல் அழகாக நீங்கள் இப்படி கையில் தேய்ச்சிட்டே இப்படி வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வந்துடும். ஏன்னா நம்ம லிக்விட் மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா அந்த க்ளூ, அப்போ வந்து உங்களுக்கு சுருக்கம் விழுந்த மாதிரி ஆகிடும். நம்ம கையிலையே இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட வேண்டியதுதான். எக்ஸஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒன்றா கீழே நீங்கள் இப்படி பண்ண மாதிரி காமிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸஸை கட் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து நம்ம எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து நம்ம பிளாக் பெயிண்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா விரலில் லைட் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இழுத்துறாதீங்க, பேப்பர் கிழிஞ்சு போயிடும். லைட்டாக இப்படி மெதுவாக பண்ணி விட்டிங்கன்னா அந்த சுருக்கெல்லாம் வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி க்ளூ கூட ரொம்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாவது அது ஒட்டும். ரொம்ப தண்ணி விட்டு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்திரிச்சிட்டு வந்துடும், அப்போ வந்து அசிங்கமாக போயிடும். ஸோ ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் வாட்டர் விட்டு இந்த மாதிரி தெரியுதுங்களா இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதை வந்து இப்படி ஃபுல்லாக இதில் ஒட்டிக்க போகிறோம், தெரியுதுங்களா. ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இப்போ ஒட்டிட்டேன்.
தெரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் சுருக்கம் இல்லாமல் நம்ம நல்லா இப்படி விரலை வச்சு இப்படி இப்படி பண்ணி விட்டாலே உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் இது ஒட்டிக்கும். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மெட்டீரியல் இருக்குங்க, அது உங்களுக்கு நான் முதல்ல சொல்கிறக்க மறந்துட்டேன், சாரி. மெயின் வந்து டெக்குபேஜ் பண்ணுறதுக்கு மாட்பாஜ் கண்டிப்பாக தேவை. ஸோ வந்து நான் மேட் ஃபினிஷ் கொடுக்குற மாட்பாஜ் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு கிளாஸி வேணும்னா கிளாஸி வாங்கிக்கோங்க. ஸோ இதையும் அதே மாதிரி தாங்க, ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம ஒரு கோட் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு சில இடத்துல ஒரு கோட் அப்ளை பண்ணால் போதும், ஒரு சில இடத்துல ஒரு ரெண்டு கோட் அப்ளை பண்ண வேண்டியது வரும். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் க்ளூ மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் விட்டு வாட்டர் கலக்குங்க, ஜாஸ்தியாக விட்டுறாதீங்க. கம்மி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாஸ்தி வாட்டர் விட்டுறாதீங்க, அப்புறம் ஃபினிஷிங் நல்லா வராது. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பேங்கிள் ஃபுல்லாகவுமே போடுங்க, டிசைன்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னு கிடையாதுங்க, பேங்கிள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பெயிண்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம இந்த பேப்பர் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அது பார்த்தா நம்ம பேங்கிளில் கையால் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ உங்களுக்கு க்யூட்டாக இருக்கும் இது பார்க்குறக்கு. ஸோ நான் ஃபுல்லாக ஒரு கோட் கொடுத்துட்டேங்க, இது நல்லா காயட்டும், அப்புறம் பார்க்கலாங்க. சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு கோட் கொடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் கோட் கொடுத்தாலே போதுமானது. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ இது காயட்டும், பார்க்கலாங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இது வந்து நான் லைட்டு முன்னாடி உட்காந்துட்டுருக்கனால எனக்கு கொஞ்சம் ஷைனிங்காக தெரியுது. ஆக்சுவலி இது நல்லா காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்ல மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ட்ராயிங் பண்ண மாதிரி இருக்கும் பேங்கிள் மேலே. இதுக்கு என்னோட எனக்கு சொல்கிறது என்ன பேங்கிள், என்னோடய பேங்கிளுக்கு வந்து இதில் ஆக்சுவலி ஒரு கோட்டே போதுமானது, இன்னொரு கோட் தேவையில்லை. ஸோ முக்கால்வாசி இது காஞ்சிருக்குங்க, பட் இது நல்லா காயணும். நான் வீடியோக்காக இது உங்களுக்கு முதல்லே காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்களும் இது பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்கிளில் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மளிகை சாமானை போட்டு வைக்கிற பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி அழகழகாக பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.